இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. அன்று பிறந்த நாள். அதிகாலையிலேயே எழுந்து குளித்து புத்துணர்ச்சியோடு இருந்தாள். இந்த ஆண்டு அவளின் பிறந்த நாள் விடுமுறை நாளில் அமைந்துவிட்டது. எனவே இந்த பிறந்த நாளை வீட்டில் சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு செய்திருந்தாள். தனது தோழிகளையும் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்க வீட்டுக்கு வருமாறு அன்போடு அழைத்திருந்தாள். அவர்களும் கட்டாயம் வருவதாக உறுதி கூறியிருந்தார். ஒரே மகள், அதுவும் செல்ல மகள் என்பதால் பெற்றோர்களும் அவள் விருப்பத்திற்கிணங்க அவள் பிறந்த நாளை கொண்டாடுவதில் அதிக அக்கறை எடுத்து கொண்டனர். அவளின் ஒரே தம்பி இளவழகனும் மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தான். அவனும் தனது நெருங்கிய நண்பர்களை வீட்டுக்கு அழைத்திருந்தான். அம்மா சமையலறையில் படு சுறுசுறுப்பாயிருந்தாள். இனிப்பு வகைகள் செய்வது, மதிய விருந்துக்கு ஏற்பாடுகளை செய்வது என எந்திரமாய் இயங்கிக் கொண்டிருந்தாள். கமலியும் உற்சாகமாய் அம்மாவுக்கு உதவி செய்து கொண்டிருந்தாள்.
விடுமுறை நாளானதால் சற்று தாமதமாகவே படுக்கையில் இருந்து எழுந்து வந்த அப்பா செய்தித்தாளை எடுத்துக்கொண்டு வீட்டின் முகப்பில் இருந்த ஊஞ்சலில் சென்று அமர்ந்தார். செய்தித்தாளை பிரித்தவர்க்கு ஒரே அதிர்ச்சி. ஆம், அவர்கள் வீடு அமைந்திருக்கும் பகுதிக்கு அடுத்த கிராமத்தில் மிகப்பெரிய கலவரம் மூண்டிருப்பதாகவும், வெட்டுக்குத்து, கல்லறிதல் போன்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து நடப்பதாகவும், குடிசைகள் கொளுத்தப்பட்டதால் உயிர் சேதம் ஏற்பட்டு அந்த பகுதியை பதட்ட நிலையில் இருப்பதாகவும் படங்களுடன் செய்தி வெளியாகி இருந்தது. நேற்று மாலை கூட அந்த கிராமம் வழியாகத்தான் வந்தோம். ஊர் அமைதியாகத்தானே இருந்தது. இவ்வளவு பெரிய கலவரம் ஏற்படும் அளவுக்கு அங்கு என்ன நடந்தது என்று பத்திரிகையை கூர்ந்து படிக்கலானார் கமலியின் அப்பா. கமலியின் பிறந்தநாள் கேக்கிற்காக கடையில் முன்பணம் கட்டியிருந்தனர். அந்த கேக்கை வாங்கி வருவதற்காக கடை தெருவுக்கு சென்ற இளவழகன் வெறுங்கையுடன் வீட்டுக்கு வந்தான். என்ன ஆச்சு இளவழகா? ஏன் வெறுங்கையோடே வந்திருக்கே? கேக் இன்னும் தயாராகலையாமா? இயல்பாய் கேட்டாள் கமலி. கடை தெரு முழுக்க ஒரே வன்முறையாயிருக்கு. பந்த் அறிவிச்சிருக்காங்களாம். கடைகளை மூடசி கல்லால் அடிக்கிறாங்க. போற வர பேருந்துகளை சிறைப்பிடிக்கிறாங்க. பக்கத்து கிராமத்துல நேற்றிரவு நடந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு கட்சியோட தலைவர் பேசிக்கிட்டு இருந்தப்போ யாரோ சில விஷமிகள் கல்லறிய ஒரு கல் தலைவரோட மண்டையை பதம் பார்த்துடுச்சாம். எதிர்கட்சி ஆளுங்கதான் இதற்கு காரணம் என்று அவர்கள் தாக்குதலில் இறங்க இவர்கள் அவர்களை தாக்க பெரிய வன்முறையும் கலவரமும் ஏற்பட்டு போச்சாம். கடை தெருவுக்கு சென்றபோது தான் பார்த்ததையும் கேட்டதையும் படபடப்புடன் சொல்லி முடித்தான் இளவழகன். நடந்ததை அறிந்து மிகவும் வேதனைப்பட்டார் கமலின் அப்பா. தன் பிறந்த நாளை எப்படி எப்படியெல்லாமோ கொண்டாட வேண்டும் என நினைத்து கற்பனையில் மிதந்து கொண்டிருந்த கமலிக்கு முகம் சுருங்கி போய்விட்டது. வண்ண பூவாக மலர்ந்திருந்த அவள் இதயம் ஒரு நொடியில் வாடி போய்விட்டது. இந்த நிலையில் தோழிகளும் உடன்படிக்கும் மாணவிகளும் எப்படி வருவார்கள்? அத்தையும் மாமாவும் கூட வருவதாய் கூறியிருந்தார்களே. பேருந்து இல்லாமல் எங்காவது வழியில் மாட்டிக்கொண்டு சிரமப்படுகிறார்களோ என்னமோ. பலவிதமான எண்ணங்கள் மனதில் தோன்ற மனதின் அழுத்தம் அதிகமானது கமலிக்கு. கமலியின் தாய்க்கும் மிக ஏமாற்றமாயிருந்தது. மதிய விருந்துக்குரிய அனைத்து உணவு வகைகளையும் ஏறக்குறைய செய்து முடித்தாகிவிட்டது. யாருமே வராமல் போனால் இவ்வளவையும் என்ன செய்வது என்று மனதில் சுமை கூடியது. மதியம் ஒரு மணி ஆகிவிட்டது. யாருமே வரவில்லை. இந்த செல்விக்கு என்ன ஆனது? பக்கத்தில் தானே இருக்கிறாள். 10 நிமிடத்தில் நடந்தே கூட வந்துவிடலாம். தனது உற்ற தோழி செல்வி கூட வராததை நினைத்து வெறுப்புற்றாள் கமலி. பிறந்தநாள் விழாவின் குதூகலம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து கொண்டு வருவது அறிந்து வெறுப்புடன் முணுமுணுத்தாள். அப்பொழுது வெளியே யாரோ அழைக்கும் குரல் கேட்டது. கதவை திறந்து வெளியில் எட்டி பார்த்தாள். இடுப்பில் சிறு குழந்தையுடன் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். குழந்தை பசியில கத்துது. கொஞ்சம் பால் இருந்தா கொடுங்கம்மா, கையில காசு இருக்கு. கடை தெருவுல கலவரமா இருக்கிறதால பால் வாங்க முடியல. தயவு செய்து கொஞ்சம் பால் இருந்தா கொடுங்கள், கெஞ்சினாள் அவள். கமலியின் வீட்டிற்கு வடக்கே 10-15 குடிசைகள் இருந்தன. அந்த குடிசையில் வசிக்கும் ஒருத்திதான் அந்த பெண் என்பதை கமலி அடையாளம் தெரிந்து கொண்டாள். பிறந்தநாள் விழாவுக்காக முன்தினமே நிறைய பால் வாங்கி வைத்திருந்தார்கள். உள்ளே சென்ற கமலி தாயிடம் அனுமதி பெற்று 2 பால் பைகளை எடுத்து வந்து அந்த பெண்ணிடம் தந்தாள். மனதில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி பரவியது. இதை பார்த்து கொண்டிருந்த இளவழகனுக்கு மூளையில் மின்னல் பளிரிட்டதைப் போல் ஒரு எண்ணம் தோன்றியது. வேகமாய் எழுந்து வந்தவன் கமலியின் கையை பிடித்து தனியாய் ஓரிடத்திற்கு இழுத்து வந்து அவள் காதில் ஏதோ கூறினான். தம்பி இளவழகன் சொன்ன யோசனையை கேட்டதும் கமலியின் முகத்தில் ஒரே பிரகாசம். அப்பா, என்னோட பிறந்த நாளை இப்போ மகிழ்ச்சியாய் கொண்டாட நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு உங்க அனுமதி வேணும். ஆமா, விருந்தினர்கள் யாருமே வரல. இதில் கொண்டாட்டம் எங்கிருந்து வரும்? விரக்தியோடு கேட்டாள் கமலியின் தாய். விருந்தினர்களை அழைத்து வரத்தான் உங்க அனுமதியை கேட்கிறோம். என்ன, விருந்தினர்களை அழைச்சிட்டு வரப்போகிறீங்களா? எங்கிருந்து? ஆச்சரியத்தோடு கேட்டார் கமலியின் அப்பா.
நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள குடிசைகளில் வசிக்கிறவங்க தாங்கப்பா அந்த விருந்தினர்கள். தனது கண்ணீர் குரலால் புதிரை அவிழ்த்தான் இளவழகன். ஆமாம்ப்பா, என் பிறந்த நாளுக்காக நான் அழைத்த விருந்தினர்களை விட மிகவும் பொருத்தமான விருந்தினர்கள் இவர்கள்தான். தினம் தினம் வேலைக்கு சென்று வாங்குகிற கூலியில் அரிசி வாங்கி பசியாரும் இவங்க வாழ்க்கையில இதை போன்ற பந்துகளும் வன்முறைகளும் ஏற்படுத்தும் பாதிப்புகள் கொடுமையானவை. இன்றைக்கு வருமானம் இல்லை, காசு இருந்தாலும் அரிசி வாங்க கடைகள் இல்லை. பாலுக்கு அழும் குழந்தைகள், சோற்றுக்கு அழும் சிறுவர்கள், இருதலை கொள்ளி எறும்புகளாய் பெரியவர்கள், இன்றைய நிலையில் அவர்களை விருந்தினர்களாய் அழைத்து வந்து கொண்டாடி மகிழ்வதுதான் பொருத்தமானது. அதில்தான் உண்மையான குதூகலம் இருக்கும் என நான் நினைக்கிறேன். தெளிவான சிந்தனையோடு பேசினாள் கமலி. அம்மா, எங்கம்மா புறப்பட தயாராகிறீங்க? இளவழகன் கேட்க, அந்த விருந்தினர்களை அழைக்க உங்களோடு நானும் வரப்போகிறேன். அம்மா சொன்ன பதில் அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது. குடிசைகளிலிருந்து வந்த அந்த சிறுவர்களோடும் குழந்தைகளோடும் கமலி கொண்டாடிய அந்த பிறந்த நாள் அவளுக்கு எல்லையில்லா ஆனந்தத்தை தர, இன்று மட்டுமல்ல இனி எப்போதும் பிறந்த நாளை இப்படித்தான் கொண்டாடுவது என உறுதியாய் முடிவு செய்து கொண்டாள் கமலி. இந்த முடிவு இனிய முடிவு, நாமும் இந்த முடிவை எடுப்போம். எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசிர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார். தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். பங்கை கண்டு கொண்டாலே என்
கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வென்ட் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இன்றைய தேவ செய்தியில் இயேசுவுடன் நண்பராய் இருங்கள் என்கின்ற தலைப்பின் கீழாக பார்க்க இருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதிய முதலாம் நிருபம் 1:9. நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆம், இங்கு பவுலார் என்ன சொல்லுகிறார்? பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்தார் என்பதை இங்கு குறிப்பிடுகிறார். எதற்காக என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, புரிந்ததா? நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவை அதிகமாக நேசித்த ஜான் கில்மோர் தேவனுடைய கிருபை வரம் பெற்றவர். எங்கு சென்றாலும் தன் கைப்பை நிறைய துண்டு பிரசுரங்களை எடுத்து செல்வார். போகிற வருகிற ஜனங்களிடம் அவற்றை கொடுத்து சுவிசேஷம் சொல்லும் தேவனுடைய பிள்ளை அவர். அப்படியாக ஒரு நாள் அவர் ஒரு சிறிய கிராமத்தில் நடந்து கொண்டிருக்கும்போது அந்த வழியாய் சென்ற பாத்திர வியாபாரியை சந்தித்தார். அவருக்கு காலை வணக்கத்தை கூறி வியாபாரம் எப்படி செல்கிறது என்று கேட்டார். வியாபாரி அவரை பார்த்து, பரவாயில்லை, சுமாராக விற்கிறது என்று சொன்னார். கில்மோர் தன் உரையாடலை மாற்றி, இரட்சிப்பு எவ்வளவு அதிசயமானது என்று வியாபாரியிடம் கேட்டார். வியாபாரி அவரை சற்று தன் புருவத்தை உயர்த்தி பார்த்து, இரட்சிப்பை விட உயர்ந்த உள்ளத்தை எனக்கு தெரியும் என்று சொன்னார். உடனே கில்மோர் அவரை பார்த்து, அது என்னவென்று கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கூறினார். அதற்கு வியாபாரி புன்முறுவலோடு கில்மோரை நோக்கி, இரட்சித்த மனிதனின் சகோதரத்துவம்தான் அந்த இரகசியம் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, அந்த வியாபாரி வெறும் இரட்சிப்பை மாத்திரம், அந்த வார்த்தையை மாத்திரம் அவர் அங்கு உணரவில்லை. அந்த இரட்சிப்பு வேண்டும் என்று சொன்னால் இரட்சிப்பை கொடுக்கக்கூடிய கொடுத்த அந்த நபருடைய ஐக்கியம் அவசியம், அந்த சகோதரத்துவம் முக்கியம் என்பதை உணர்ந்து அவர் அங்கு சொன்னார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மன்னிப்பது, பரலோகம் செல்வது மாத்திரம் அல்ல. ஒவ்வொரு நாளும் இயேசுவுடனே நாம் வைத்திருக்கக்கூடிய உறவே நம்மை பலப்படுத்துகிறது. இப்படித்தான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகினும் நாம் மரித்தோரிலிருந்து உயிரோடெழுந்திருப்பதற்கும் தகுதியாகும்படிக்கு அவரில் உறவு வைத்து கொள்ள வேண்டும். இயேசுவிடம் பாவங்களை அறிக்கையிட்டு அவரில் விசுவாசம் வைத்து அவரை நண்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யும் ஒவ்வொருவரும் அவருடைய உண்மையான சகோதரத்துவ உறவில் மகிழ்ச்சி கொள்கிறீர்களா? பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். அவருடைய உண்மையான சகோதரத்துவ உறவை மதிக்கிறார்கள் என்பது உண்மையே. நீங்கள் அவருடைய உறவில் மகிழ்ச்சி கொள்கிறீர்களா? யோசியுங்கள். பிரியமானவர்களே, நாம் அவருடன் உறவு கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இன்றைக்கு நமக்கு உலகில் எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறார்கள்.
உறவினர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எப்பொழுது வருவார்கள் போவார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் இயேசுவோடு சகோதரத்துவத்தை நாம் வைத்து கொண்டோம் என்று சொன்னால், இயேசுவை நம்முடைய நண்பராக நாம் வைத்து கொண்டோம் என்று சொன்னால், அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பார். கஷ்ட நஷ்டத்திலும் சரி, சந்தோஷமான நேரங்களிலும் சரி, அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவையே நேசியுங்கள், அவரையே நண்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். மனித உறவு அற்றுப்போனாலும் பரலோக நண்பரின் உறவு நிலைநிற்கும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரோடு நண்பராயிருக்க நீங்கள் விரும்புகிறீர்களா? உங்களுடைய கவலைகள் துக்கம் எல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் மகிழ்ச்சி இரட்டிப்பாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை நண்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரோடு இசைந்திருங்கள். அவரோடு ஐக்கியமாய் இருங்கள். அவரை நேசியுங்கள். அவர் உங்களை அதிகமாய் நேசிப்பார். அது மாத்திரமல்ல, பாவத்தை அவர் மன்னிப்பார், நமக்கு சுகத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பார், பண பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அவரை நாம் நம்முடைய நண்பராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பிரியமானவர்களே, அவரை உங்களுடைய நண்பராக, உங்களுடைய சகோதரராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திலும் நிலைத்து நிற்கும். பிரியமானவர்களே, அதற்காக ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பரம தகப்பனே, ஆண்டவர் இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். கண்ணோக்கி பார்த்தரலும், எங்களுடைய பலவீனங்களை எடுத்து போட்டரலும், நீர் எங்களை பலப்படுத்தியரலும். ஆண்டவரே, ஜான் கில்மோர் மாதிரியும் அந்த பாத்திர வியாபாரியைப் போன்றும் எப்பொழுதும் நாங்கள் உமக்கு சாட்சி சொல்லுகிறவர்களாயிருக்க நீர் கிருபை செய்தரலும். ஆண்டவரே, இரட்சிப்பை விட உயர்ந்த உள்ளமாகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய நண்பராய் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான நல் இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுத்துரல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தாருமப்பா. நாங்கள் உமோடு கூட ஐக்கியமாய் இருந்து சகோதரத்துவத்திலே வளரத்தக்கதாய் நீர் கிருபை செய்தரலும். எங்களை மீண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தியறல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.
செய்தி ஆசிர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.